ஹலோ நெட்டி ஃபார்வர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நெட்டி ஃபார்யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட்டி ஃபார்யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார்யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம். நெட்டி ஃபார்யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போடுற இந்த படத்தை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சூர்யா சார் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ஒரு படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூர்யா சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓடிடி அப்ரோச் வந்து பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. எஸ், மேக்ஸிமம் 50-60 crore அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டாங்களாமா. பயங்கரமாக இந்த படத்துக்கான ஓடிடி இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமா. பட் சூர்யா சார் தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காராமா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடிக்கு கொடுத்துடக்கூடாது, இந்த படம் எவ்வளோ நாளானாலும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இன்னும் கிடைச்சிருக்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா பல நிறுவனங்கள் ஓடிடியிலேருந்து அப்ரோச்சஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்களா. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. குறிப்பாக அமேசான் பிரைமில் அவர் வந்து பொன்மகள் வந்தால் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுவும் 2D என்டர்டெயின்மெண்ட் படம், இதுவும் 2D என்டர்டெயின்மெண்ட் படம் இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் தான் வந்து அமேசான் பிரைம் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல அவங்கக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க ஃபுல்லாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களாமா இது மாதிரி சூரரை போட்டு படத்தை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் சூர்யா சார் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாராமா, இல்லை இந்த படத்தை வந்து அப்படிலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படம் என்னோட ஃபேன்ஸுக்காகவே இந்த படம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இதை தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அவங்களோட கோ ப்ரொடியூசர் வந்து இருக்காங்க, அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. சப்போஸ் இந்த படம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பைசா பிரச்சனை வரலாம், நிறையா இஷ்யூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா சூர்யா சார் வந்து அவரோட சம்பளத்தை மட்டும்தான் இந்த படத்தில் அவராகவே வந்து அவரோட சைட்லேருந்து எடுத்துக்கிட்டாரு. அதாவது அவரோட அவர் போட்ட பணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா அவரோட சம்பளம் மட்டும்தான். ஸோ சம்பளம் இல்லாமல் நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது அவரோட படம். அண்ட் இதை தாண்டி இன்னொருத்தவங்க கோ ப்ரொடியூசர் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அவங்க சைடில் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அவங்க சைடில் அப்ரோச் பண்ணி அவங்க ஏதாவது சூர்யா சார்கிட்ட பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் ஷேர்ஸ் வந்து அந்த படத்து மேலே அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ அதனால் மேபி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஓடிடி நிறுவனம் இந்த படத்து மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களாமா ஏன் அப்படின்னே தெரில. இந்த படம் மாஸ்டர் இது மாதிரி பெரிய படங்களை பெருசாக டார்கெட் பண்ணி அடிக்க பார்க்குறாங்க, இந்த டைமில் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல். பட் எல்லாருமே பெரிய ஹீரோக்கள் வந்து ஒரே முடிவில் இருக்காங்க, தியேட்டர் ரிலீஸ் தான், ஓடிடி வேண்டாம், எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டாக் வந்து சோசியல் மீடியாவில் பெருசாக போயிட்டு இருந்தது. நேற்று நிறையா பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க, பொதுவாகவே ஓடிடி பற்றி பேசியிருந்தாங்க. ஏன்னா நிறையா படங்கள் ஓடிடியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நேற்று விகடனில் கூட இதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ ஒன்று எடுத்தேன். எஸ், என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த சூரரை போட்டு படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகணுமா இல்லை நார்மல் தியேட்டர் ரிலீஸே ஆகட்டுமா, இல்லை எங்கள் சூர்யானனை நாங்கள் பார்த்தே ஆகணும் ஓடிடி ரிலீஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறையா பேர் என்னோடய இன்ஸ்டா ஐடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSD மணி, MSDMoney_S_D_D_M_A_N_I MSD மணி. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ வாங்க அங்கே பேசலாம், நிறைய ஐடியாஸ் கொடுங்க, இது மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள், இது மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக பேசலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கிறத நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தன், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. ஹலோ நெட் டிவி ஃபார் யூவர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நெட் டிவி ஃபார் யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட் டிவி ஃபார் யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட
செலிபிரிட்டிஸ் பத்தி நாங்க வந்து பயோகிராபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்கோம். சோ உங்களை பத்தியும் பயோகிராபி ஆட் பண்ணனும் வித் மினிமல் காஸ்ட்ல அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா ஒண்ணு பண்ணவேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் இந்த வீடியோல வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அந்த டீடைல்ஸ் வந்து அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பத்தின ஃபுல் பயோகிராபி அண்ட் எல்லா டீடைல்ஸும் ஆட் பண்ணிடுவோம். சோ உங்களை பத்தி மக்கள் எல்லாருமே ஈஸியா எளிதா தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலா இதுல செயல்படும்.